63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயனார் சடைய நாயனார். சடைய நாயனார் தேவார நால்வருள் ஒருவரான சுந்தரரின் தந்தையாவார். சிவபக்தி மிகுந்த இவரைப் போலவே சுந்தரரும் சிவன்பால் அன்பு கொண்டவராக விளங்கினார். அவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் ஆதிசைவர் குலத்தில் தோன்றினார். அவரின் முன்னோர்கள் அனைவரும் சிவனாருக்கு தொண்டு செய்து சைவத்தை போற்றி பாதுகாத்து வளர்த்து வந்தனர். சிவனடியார்களின் மேல் அன்பு கொண்டு அவர்களை சிறப்புற செய்தனர். சடையனாரும் தம்முடைய முன்னோர்களைப் போலவே வேதம் ஓதி முறையாக வழிபாடு நடத்தி சிவனாரை போற்றி தொழுது வந்தார். இவருடைய சிவபக்தி மற்றும் நல்வினைகள் பயனாக சுந்தரரை மகனாக இறையொருளால் பெற்றார். திருநாவலூரில் உள்ள இறைவனின் நாமம் ஆரூரார் என்பதாகும். ஆதலால் சடையநாயனார் சுந்தரருக்கு ஆரூரார் என்று பெயரிட்டார். திருநாவலூர் இறைவனாரை வழிபட வந்த நரசிங்க முனிய நாயனார் திருநாவலூர் வீதியில் தேருருட்டி விளையாடிய ஆரூராரை கண்டு அழகில் மயங்கினார். ஆரூரார் பற்றிய விவரம் அறிந்த நரசிங்க முனையார் சடையநாயனாரிடம் சென்று ஆரூராரை வளர்க்கும் பணியை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வேண்டினார். சடையநாயனாரும் அவருக்கு ஒப்புக்கொண்டு ஆரூராரை நரசிங்க முனையர் நாயனாரிடம் ஒப்படைத்தார். இறைவனின் பால் அன்பு செலுத்தி அவர் இறுதியில் இறைவனின் திருப்பாதம் அடைந்து வீடு வேற்றினை பெற்றார். சுந்தரர் சடையநாயனாரை தம்முடைய பாடல்களில் பல இடங்களில் போற்றி பாடி சிறப்பித்துள்ளார். இயற்கையிலேயே சிவனார்பால் அன்பு கொண்டதாலும் சுந்தரரை மைந்தனாக பெற்றதாலும் சடையநாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றப்படுகிறார். சடையநாயனாரின் குரு பூஜை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று சடையநாயனாரை ஒரு நிமிடம் நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பதிவில் வேறொரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.